Welcome to our channel. Hello friends, welcome to Karaikudi's Kaimanam cooking channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சைவ ஈரல் குழம்பு. வெஜிடேரியன்ஸ்க்கு இது ஒரு நல்ல ட்ரீட்டா இருக்கும். இது அப்படியே ஈரல் மாதிரியே இருக்கும் பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இப்போ சைவ ஈரல் குழம்பு செய்யறதுக்கு ஒரு கப் பாசி பயரை எடுத்துட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கிளஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்சிருந்த பாசி பயரை தண்ணியை வடிச்சிட்டு நான் ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருந்தேன். ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் அது லைட்டாக முளைச்சி வந்துருச்சு. எப்பயுமே பாசி பயரை சீக்கிரம் முளைக்கக்கூடிய தன்மை உள்ளது. இது போல் முளைக்க வச்சு செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த முளைக்கட்டின பயரோட நான் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, ஒரு மூணு வரமிளகா, ஒரு கால் ஸ்பூன் போல் சோம்பு, இந்த பாசிப்பயருக்கு தேவையான உப்பு மட்டும் சேருங்க. ஏன்னா நம்ம குழம்புலையும் உப்பு சேர்க்க போகிறோம். பார்த்து சேர்த்துட்டு இதை வந்து கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த பாசிப்பயரை மிக்சியில் சேர்த்து கரகரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு 90-95% அரைச்சிக்கோங்க. ரொம்ப கரகரனும் வேண்டாம், ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடாதீங்க. பாசிப்பயரை ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு இட்லி சட்டியில் இதை இட்லி அவிக்கிறது போல் அவிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் வச்சு கீழே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதை நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இட்லி ஊற்றுறது போல் ஒரு ஒரு குழியிலையும் ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க. ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இட்லி வேகிறது போல் இது வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச பாசி பயிரெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இட்லி மாதிரி தள்ளி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பீசஸாக எடுத்துக்கலாம். வேக வச்ச பாசி பயிரெலாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச பாசி பயிரெல்லாம் இது போல் க்யூப்ஸாக வெட்டி வச்சாச்சு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே வந்து ஈரல் போலே இருக்கும். இதை வச்சு எப்படி குழம்பு பண்ணுறதுன்றத பார்க்கலாம். வாங்க இதுக்கு முதல்ல மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு நான் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 4 வெள்ளைப்பூடு, 4 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு முதல்ல பொரிஞ்சது நம்ம தக்காளி சேர்த்து வதக்கி இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருளை இதில் ஆட் பண்ணிடுங்க. இது நல்லா வெடித்ததும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதில் சேர்த்து நல்லா வதக்கி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஈரல் குழம்பு பண்ணுறதுக்கு தொடங்கிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் போல் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்த பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருகாப்பில் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடுவேன். சோம்பு கடுகுலாம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் க்யூப்ஸாக. அதை இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு 20 பல் பூண்டு போல் எடுத்துகிட்டு 2 நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துருங்க. வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பை இதில் சேர்த்துருங்க. நம்ம ஏற்கனவே பாசி பயரில் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துருங்க. 1 கால் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதிலோட பச்சை வாடையெல்லாம் போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு 1 லெமன் சைஸ் புளியை கரைச்சி இதில் ஊற்றிடலாம். நம்ம இதில் முதல்ல பச்சை வாடையெல்லாம் அடங்கட்டும். நம்ம போட்ட சாம்பார் தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தோட பச்சை வாடையும் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 லெமன் சைஸ் புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இதை இந்த குழம்புல ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க சைவ ஈரலை இதில் போடலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை இந்த குழம்புல சேர்த்துருங்க. சோம்பு, ஜீரகம், மிளகு, தக்காளி எல்லாம் வறுத்து அரைச்சோம்ல, அதை இதில் சேர்த்துருங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம், அதனால இதை வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொதிக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஈரலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாசிப்பயறு ஈரலை இதில் ஒன்றொன்னா சேர்த்துருங்க. மொத்தமாக சேர்க்காதீங்க, அப்புறம் அது வந்து கரைஞ்சிரும். 4-5 சேர்த்துட்டு அது மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் அடுத்து 4-5 சேர்த்துக்குங்க. இது சேர்த்துட்டு கரண்டி போட்டு கிளறாதீங்க. இது 10 மினிட்ஸ் இதில் வேகட்டும்.
சர்விங் பவுலுக்கு மாத்திரலாம். பாருங்க எப்படி ஈரல் மாதிரியே இருக்கு. நீங்க வெஜிடேரியன் விருந்து ஏதாவது பிளான் பண்ணும்போது கண்டிப்பா மஸ்ட் இன்க்ளூட் ரெசிபி இது. நல்ல புரோட்டீன் ரிச் ரெசிபி, டூ ட்ரை திஸ் ரெசிபி. சைவ ஈரல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரசம் அப்படி சாப்பிட்ட வெஜிடேரியன்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட காரைக்குடி கைமனம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.